ஹாய் நண்பா, இன்னைக்கு வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா ஏய் பேச ஆரம்பிச்ச உடனே இப்படி சிரிச்சேன். எப்படி இப்படி இருப்பேன்? யாரையும் எடுக்கல. One eternity later. ஹாய் நண்பா, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால வெளியே எங்கேயாவது போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படம் தாங்க போகிறோம். நம்ம தலைவர் படத்துக்கு தான் போகிறோம். ஸோ திருநெல்வேலியில் இருக்கிற ராமுத்ராம் தேட்டருக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். கரெக்டாக ஒரு 11 மணிக்கு போகலாம். இப்போ மணி எத்தனை மணி? ஒரு 10:30 ஆகுது. இன்னொரு 1/2 hour இருக்குது. 1/2 hour நான் ரெடி ஆகிட்டேன். அவுட்ஃபிட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதாங்க நம்ம அவுட்ஃபிட்டு, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிளாக் அண்ட் பிளாக் எனக்கு சூட் ஆகுதா, நல்லா இருக்குதான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வந்துட்டு ஜீன் ஷர்ட்டு, இதை நான் எடுத்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேங்க, இப்போ வந்து விக்கியனை கால் பண்ணிட்டாங்க. நம்மளோடைய மெல்ல கிளம்புவோம். விக்கியனும் அண்ணியும் பைக்கில் வந்துடுவாங்க. ஸோ நம்மளும் அப்படியே பைக்கிலே போயிடலாம். நேராக அவங்க தேட்டருக்கு வந்துடுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட நேராக தேட்டருக்கு போயிடுவோம். ஒரு வழியாக சரியான வெயிலையும் பயங்கரமான டிராஃபிக்கையும் தாண்டி வந்தாச்சுங்க. அதுவும் தலைவர் படம் நான் சொல்ல வேணும், பயங்கரமான கூட்டம். லீவு நாளுங்கிறதுனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. கரெக்டாக படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. ராம் சினிமாஸ்னு போட்டு மேஷப் சாங்லாம் போட்டு பயங்கரமாக மாஸ் பண்ணி விட்டாங்க. அங்கே இருந்த ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. நானுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணேன். தலைவரால் போகிற சாங்கு சீரியஸாகவே வேறு லெவலாக இருக்குங்க. இந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த பிஜிஎம் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வரதில்ல, இந்த ஃபாண்ட், இந்த அனிமேஷன், இந்த இன்ட்ரோ வீடியோ, இது சீரியஸாகவே வேறு லெவலாக இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எத்தனை தான் எவ்வளவோ படம் எவ்வளவோ இன்ட்ரோ வந்திருந்தாலும் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற வர இந்த இன்ட்ரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காகவே மெயினாக நான் வந்து தலைவர் படத்தை கண்டிப்பாக தியேட்டர் வந்து பார்க்கணும்னு வருவேன். ஒரு வழியாக படம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலருன்ற அந்த இன்ட்ரோ பார்த்த உடனே எல்லாம் விசில் பறந்துச்சு தேட்டரில். செம்மையை என்ஜாய் பண்ணுவோம் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சீரியஸாக சூப்பராகவே போச்சுங்க. இன்ட்ரோவில் வந்துச்சு, சரி ஓகே ஸ்நாக்ஸ் எதனா வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செம்ம கூட்டம். வீக் ஆஃப்ன்றதுனால பயங்கர கூட்டம் இருந்துச்சு. நிறையா ஃபலூடா அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. சரி ரோஸ் மில்க் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு பப்ஸும் வாங்கியிருந்தோங்க. ஸோ ஓகே இது மட்டும் போதும், அப்புறம் வெளியே எதனா வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு அப்படி உள்ளே போயிட்டோம். டேஸ்ட் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரேட்டுக்கு தான் கொஞ்சம் ஒர்த் இல்லை, கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. விக்கணுமே அதான் சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கு ஓகே தான் பட் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஜூஸ் ஆனால் சூப்பராக இருந்துச்சு, ரோஸ் மில்க் வந்து நல்லா இருந்துச்சு. சரி ஓகே ஃபேமிலியோடு வந்துட்டோம், வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பசங்களாம் லீவ் லீவுன்னு சொல்லி சத்தம் போட்டே இருந்தானுங்க. உடனே ஆப்ரேட்டர் என்ன நினச்சாரோ தெரியல, நம்ம தளபதி பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு நான் வேறு லெவல் வைபாய் போச்சுங்க. பயங்கரமாக பசங்களாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அந்த பாட்டுக்கு. எல்லா பசங்களும் எல்லாருமே வெளியே இருக்கிறவங்க உள்ளே உட்காந்துருந்தவங்க எல்லாருமே கடகடன்னு எஞ்சி முன்னாடி போய் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செகண்டில் தேட்டரு வந்து செமையான ஒரு அலப்பறை ஆயிடுச்சு. அப்படியே செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா ஆக்ஷன் பிளாக் நல்லா செமையாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் என்னடா நம்ம தமனா சாங்கை காணும்னு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் தான் காவலாய சாங் வந்துச்சுங்க. காவலாய சாங் சீரியஸாக வேறு லெவலாக இருந்துச்சு. நெல்சன் வந்து செமையாக மாஸ் பண்ணிட்டாருங்க. காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஜிஎம் அனிருத்தாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு படமாக இருக்குது. நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு வந்து ஒருத்தான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். வீட்டில் டிவியில் பார்த்துக்கிறேன், ஃபோனில் பார்த்துக்கிறேன்னு இல்லாமல் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். அது நமக்கு மட்டும் இல்லை, படம் எடுத்தவங்களுக்குமே அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த படம்னு பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். பார்த்த வெளியே வந்து பார்த்தா செமையான ரஷ்ங்க. நான் வெளியே வர்றதுக்கு ஒரு கால் அவருக்கு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு. நான் வெளியே வர்றதுக்கு அவ்வளோ டிராஃபிக்கு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு நண்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவி போனதில் எனக்கு இன்றைக்கி மைண்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோட அவங்க மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் செல்வாக்ஸ். லவ் யூ ஆல் காய்ஸ். பை.